வணக்கம் நண்பர்களே, இன்றைய செய்தித்தாளில் இருக்கிற ஆங்கில வார்த்தைகள் நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். முதல் செய்தி, நடிகர் கமல்ஹாசன் நேற்று காலையில் நடந்து போகும்போது தெரியாமல் ஒருத்தர் அவரை மிதிச்சிட்டாரு, அதனால் அவரால் தொடர்ந்து நடக்க முடியல. இதான் முதல் செய்தி. இதுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க, கமல்ஸ் லெக் ஸ்டாம்ப் ஆன் டியூரிங் மார்னிங் ஸ்ட்ரோல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டாம்ப் டவுன் அப்படின்னா நிறுத்துறது, உடனடியாக நிறுத்துறது அப்படின்னு அர்த்தம். அவரோட காலை மிதிச்சிட்டாங்க, அதனால் அவர் உடனடியாக அவரால் தொடர்ந்து நடக்க முடியல அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த ஸ்டாம்ப் ஆன் அப்படிங்கிறத எங்கே பயன்படுத்தலாம்? இப்போ மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுக்கிறோம், ஸ்டாம்ப் ஆன் டு ரெடியூஸ் பெட்ரோல் ப்ரைஸ், பெட்ரோல் விலையை குறைக்கிறதுக்கு உடனடியாக அதை நிறுத்துறதுக்கு நடவடிக்கை எடுங்க அப்படின்னு கேட்கலாம். அதுக்கடுத்து நம்ம தெரிஞ்சுக்கிற வார்த்தை டியூரிங் மார்னிங் ஸ்ட்ரோல். இந்த ஸ்ட்ரோல்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா சிற்றுலா, சின்ன உலா, ஊரை சுற்றி பார்க்குறது. எந்த மாதிரியான இடத்துல இதை பயன்படுத்தலாம்? ஐ வென்ட் ஃபார் மார்னிங் ஸ்ட்ரால், நான் காலையில் ஒரு சின்ன உலா போனேன், மார்னிங் வாக்கிங்னு சொல்கிறதுக்கு பதிலாக மார்னிங் ஸ்ட்ரால் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ ரெண்டு வார்த்தை தெரிஞ்சுக்கிட்டோம், அடுத்த செய்திக்கு போகலாம். அடுத்து ஒரு செய்தி கொடுத்துருக்குறாங்க. என்ன செய்தி? உதயநிதி ஸ்டாலின் சென்னையில் பிரச்சாரம் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு செய்தி கொடுத்துருக்குறாங்க. அதில் என்ன கொடுத்துருக்குறாங்க, அவர் அவரோட தொகுதிக்கு வந்தாராம், ஃப்ளாங்க் பை ஓவர் 1000 கேடர்ஸ். ஃப்ளாங்க் பை அப்படின்னா சுற்றி சூழ்ந்துடுறது. அவர் வந்தோடனே நிறைய அவருடைய கட்சி தொண்டர்கள் அவரை சுற்றி சூழ்ந்தாங்க, அதுதான் இந்த ஃப்ளாங்க் பை அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த 43 இயர் ஓல்டு, இதை பாருங்கள், இந்த வார்த்தை புது வார்த்தை, சயன். சயன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு பெரிய குடும்பத்திலேருந்து இல்லை ஒரு புகழ்பெற்ற குடும்பத்திலேருந்து வர்ற புதுசாக வர்ற ஒருத்தர், ஒரு புதுசாக வர்ற ஒரு வாரிசு அப்படிங்கிறத சொல்கிற ஒரு வார்த்தை. இப்போ அவர் வந்து ஒரு அரசியல் குடும்பத்திலேருந்து வராரு, புதுசாக அரசியலுக்கு வராரு அப்படிங்கிறதுனால இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அப்போ சயன் அப்படின்னா புதுசாக வர்ற வாரிசு அப்படின்னு அர்த்தம். இப்போ எப்படி சொல்லலாம், பிரபு வாஸ் அ சயன் ஆஃப் சிவாஜிஸ் ஃபேமிலி. பிரபுங்கிற ஒரு நடிகர் சிவாஜி குடும்பத்திலேருந்து வந்த ஒரு புதுசாக, அவர் வந்த காலத்தில் இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தியிருக்கலாம். அடுத்த வார்த்தைக்கு போயிடலாம் நம்ம. டேக்கிங் ஆன் லைன் இன் இட்ஸ் தென், சிங்கத்தை அதன் குகையிலேயே சந்திப்பது. இதை எதுக்கு கொடுத்துருக்குறாங்கன்னா, பெரிய அரசியல் தலைவர்களை எதிர்த்து நிற்கிற எதிர்கட்சி உறுப்பினர்களை பார்த்து சொல்லும்போது அவங்கெல்லாம் வந்து அந்த அமைச்சரை இவர் போய் சந்திக்கிறாரு அப்படிங்கிறது. அதுக்கான வாக்கியம் தான் டேக்கிங் ஆன் லைன் இன் இட்ஸ் தென் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க, நேற்று வந்து இந்தியா இங்கிலாந்து போட்டிகள் நடந்திருக்கு, அதில் இந்தியா வந்து ஒரு பெரிய எண்ணிக்கையில் ரன் அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இம்ப்ரெசிங் ஸ்கோர், இப்போது வலுவான ஒரு எண்ணிக்கையை குவித்தது அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்போ பெரிய ஸ்கோர்னு சொன்னால் பிக் ஸ்கோர்னு சொல்லிடலாம். வலுவான அப்படிங்கிறதுக்கு தான் இந்த இம்ப்ரெசிங் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறது. இந்த இம்ப்ரெசிங்கிறத இம்ப்ரெசிங் ஸ்கோர்னு பயன்படுத்தலாம். ஹி வாஸ் அன் இம்ப்ரெசிங் மேன் அப்படின்னா அவர் ரொம்ப ஸ்ட்ராங் மேன். ஸ்ட்ராங் மேனுங்கிறது உடம்பளவில் இல்லை, மனசளவுலேயோ செயல் அளவுலேயோ அப்பியரன்ஸ்லேயோ அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆளாக இருக்கார் அப்படின்னா ஹீ இஸ் அன் இம்ப்ரெசிங் மேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த வார்த்தைகள்லாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல் தொடர்ச்சியாக நிறைய ஆங்கில வார்த்தைகள் தெரிஞ்சுக்கலாம். இந்த காணொளியை பார்த்ததுக்கு மிக்க நன்றி, வணக்கம்.